வணக்கம் அக்ஷு சமையல். இன்னைக்கு பீஸா டோ, அதாவது பீஸா பேஸ் செய்யறதுக்குள்ள மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு 2 10 இன்ச் பீஸா பேஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்க்கலாம். 300 கிராம் மைதா மாவு, கிட்டத்தட்ட 2 கப் மைதா மாவுன்னு கணக்கு வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஈஸ்ட், 1/4 டீஸ்பூன் சர்க்கரை அதாவது சுகர், அது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் தேவைப்படும். முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த 2 கப் மைதா, அதாவது 300 கிராம் மைதாவை எடுத்துக்க போகிறேன். எடுத்துட்டு இது கூட நம்ம வச்சிருந்த 1/4 டீஸ்பூன் உப்பு, சீனி, ஈஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஈவனாக கலக்கணும் மாவு கூட. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயிலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணீர், கிட்டத்தட்ட ஒரு 150 மில்லி தண்ணி பிடிக்கும். நல்லா வெதுவெதுப்பான சுடு தண்ணி சேர்க்கணும். தண்ணி வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட் வந்து செத்து போயிடும், அப்புறம் மாவு உப்பி வராது. சூடு பத்தாமல் ரொம்ப பச்சை தண்ணியாக குளிர்ந்த தண்ணியாக இருந்துச்சுனாலும் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது, அப்பவும் மாவு பொங்கி வராது. அதனால ரொம்ப கவனமாக வெதுவெதுப்பான தண்ணி சேருங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸ்டாண்ட் மிக்சர் இருக்கிறவங்க அதில் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், இல்லாதவங்க நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு வந்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இளக்கமாக இருக்கணும். 300 கிராமுக்கு கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 150 மில்லி தண்ணி பிடிக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக கூட 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயிலை மேலாப்பில் ஊற்றி இதை வந்து நம்ம அப்படி மூடி வச்சிடலாம். அப்போது ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி இருக்கும். கொஞ்சம் குளிரான பிரதேசத்தில் இருக்கிறவங்க 2 மணி நேரத்தில் மாவு பொங்காது, அதனால உங்களுக்கு எப்போ தேவையோ அதுக்கு ஒரு 4 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிணைஞ்சு வச்சுருங்க. நைட்டுக்கு தேவைப்படுறோன்னா மத்தியானமே பிணைஞ்சு வச்சுருங்க, அப்போது நல்லா பொங்கி வந்துடும். இது இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக எடுத்து வச்சுட்டு ஒரு கிச்சன் டவல் வச்சியோ இல்லைனா கிளிங் ஃபிலிம் வச்சியோ மூடி விட்டுருங்க. கொஞ்சம் வார்மான பிளேஸ்லேயே வச்சிட்டிங்கன்னா நல்லா சீக்கிரம் பொங்கி வந்துடும். நான் சொன்ன மாதிரி மாவு கொஞ்சம் இலக்கமாகவே வைங்க, சப்பாத்தி மாதிரி ரொம்ப கட்டியாக பிணைய வேண்டாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கூலான பிளேஸ்னால் கூட கொஞ்சம் நேரம் பிடிக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா மாவு பொங்கி வந்துருச்சு, உள்ளே நல்லா காற்று ஏர் பபுளாக இருக்கும். இதை மறுபடியும் நல்லா அமுக்கி விட்டுருங்க. அதோட ஒரிஜினல் சைஸுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா இப்போது இந்த மாவு தயாராயிருச்சு. இதை வச்சு நீங்கள் பீஸா பேஸ் மட்டும் இல்லை, கார்லிக் ப்ரெட்டோ இல்லைன்னா ஃபோல்டட் பீஸாவோ கல்சோனேயோ எதுனாலும் உங்களுக்கு இந்த பீஸா பேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது ஈஸ்ட் இருக்கிறதுனால சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண முடியாது, சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய ஒரு ஐட்டம். அதனால 1 2 நாளைக்கு மேலே வைக்க வேண்டாம். நன்றி.